அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் வழக்கம் போகிறது நம்மளுடைய பழைய தூக்குடி கத்தியெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்க்ஸை வாங்கிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் கவரை வந்து ஓப்பன் எடுத்தாச்சு அதை வந்து இப்போ நம்ம நம்ம ஃபோனுக்கு வந்து மாட்டிக்கலாம் ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க டெம்பர் வந்து எந்த ஒரு ஷேக்கும் ஆகாம அது இது வந்து செமையாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எந்த ஒரு அசையுமே உள்ளே இருக்காது டெம்பருக்கு பாருங்களேன் ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ரொம்ப சிக்கலாக வச்சுருக்காங்க எனக்கு ஆச்சு வாங்க என்ன பார்ப்போம் எக்ஸ்டாக இருக்கு வணக்க மகளே நான் உங்கள் பிரின்சேஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் வழக்கம் போல் நம்மளுடைய பழைய துருபிடிச்ச கத்தியில் தான் ஓப்பன் இருக்கேன் பாக்ஸை இந்த ப்ராடக்டில் என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா நம்ம புது மொபைல் வாங்கியிருந்தோம் எல்லாருக்கும் தெரியும் அந்த மொபைலுக்கு தேவையான ஒரு மூணு ப்ராடக்ட்டை தான் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் மூணையும் ஒரே பார்சலில் அமுச்சிருக்கிறாங்க இப்போ என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்லெலாம் இருக்காது நமக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது டெம்பர் தான் டெம்பர் வாங்கியிருக்கேன் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் டெம்பர் போடாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணால் டேமேஜ் ஆகிடும்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமராவுக்கு டெம்பர் வாங்கியிருக்கேன் அடுத்தது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் கவர் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மூணுமே வந்து அவசியமான ஒன்று இதை மூணுமே போடாமல் பயன்படுத்தணும்னா என்ன ஆகுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் இதை போடறலாம் சொல்லி இதெல்லாம் ஆர்டர் போட்டுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய லிங்க் அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் வாங்கிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் கவரை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு அதை வந்து இப்போ நம்ம நம்ம ஃபோனுக்கு வந்து மாட்டிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும் அதனால் வந்துட்டு பிளாக் கலரில் தான் வாங்கியிருக்கேன் அதுவும் இந்த டயர் பவுட்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாடல் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் வேறு எந்த மாடலும் நமக்கு தாங்க மாட்டேது கீழே போட்டால் வந்து ஸ்க்ராச் ஆகிடுது ஏதோ ஒன்று ஆகிடும்னு சொல்லி தான் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லி இதவே நான் வாங்கியிருக்கேன் ஆர்மர்னு நினைக்கிறேன் இந்த ப்ராண்டு ஸோ அந்த ஒரு இதில் தான் வாங்கினேன் இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண மொபைலுக்கும் இதே பவுச்சு தான் நான் பயன்படுத்தினேன் ஸோ நல்லா வளைச்சு பார்த்தாலும் நல்லா வளையுது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது எனக்கு சேஃபாக இருக்கும் அதனால தான் நான் இதை வந்து வாங்கினேன் பட் இது அந்தளவுக்கு வெயிட்லாம் இல்லை நல்லா அகலமாக இருக்குது ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பழைய கவரை வந்து இப்போ நம்ம கழட்டி எடுத்து வச்சிருவோம் இது கம்பெனிலே கொடுத்த கவர் ஸோ ரொம்ப வந்துட்டு டம்மி குவாலிட்டியாக இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணோம்னாவே அது கலர் வந்து ஒயிட்லேருந்து எல்லோவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஹீட் ஆக ஆக இப்போவே லேஸாக எல்லோ ஆகிடுச்சி அதனால தான் சரி டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி நான் இப்போது இந்த கவர் வந்து வாங்கினேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கவர் பிடிக்கும் ஸோ நீங்கள் எந்த கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது பெட்டராக இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னோடய மொபைலுக்கு இந்த கவரே வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ கவர் வந்து நல்லாயிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஓரளவுக்கு எனக்கு ஓகேவாக பிடிச்சிருக்கு ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வெயிட் தெரிஞ்சிக்கல ஃபோனோட அகலம் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு ஏதோ டேப் வச்சுருக்க மாதிரி தெரியுது மற்றபடிலாம் ஓகே தான் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் கேர்லேருந்து நமக்கு ஒரு டெம்பர் தான் ஸோ டெம்பர் தான் வாங்க இதோ வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ பாக்ஸெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு உள்ளே வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க டெம்பர் வந்துட்டு எந்த ஒரு ஷேக்கும் ஆகாமல் அது நொறிங்கிடும் இல்லையா லைட்டாக வந்து நம்ம பிடிச்ச அழுத்தினாலே நொறிங்கிரும் இதில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல்லேயும் டெம்பர்லேயும் வந்து ஒட்டி அதை அப்படியே வந்து பேஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஸோ பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேரண்டி கார்டு அது இதுன்னு வந்து வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படியே வந்து ஓரம் கட்டி வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத்து வெட் அண்ட் ட்ரை கிளாத்துன்னு சொல்லுவாங்க ஈரமான துணியை ஃபஸ்ட்டு அந்த கேமரா அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கேமராலேருந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனே வந்து நல்லா ஈர துணியில் வந்து தொடைப்போம் இல்லையா அதுக்கு தான் அந்த வெட்டு கிளாத்து ட்ரை கிளாத்துன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏன்னா சுத்தமாக இருக்கணும்ல டெம்பர் ஓட்டுறதுக்கு முன்னாடி டெம்பர் வந்து இது தான் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக தான் இருக்குது இது அப்படியே வந்து கிழிச்சிட்டு நம்ம அப்படியே ஓட்ட வேண்டியது தான் எனக்கு டெம்பர் வந்து ஒட்ட தெரியாது ஆல்ரெடி போன மொபைலுக்கு ஒட்டி வந்து ரொம்ப கேவலம் பண்ணிட்டேன் இந்த டெம்பரையும் நானே தான் ஒட்டலான்னு இருக்கேன் வெளியே கடையில் கொடுத்தா நம்ம ஊரில் வந்து ஒட்டுறதுக்கு ஆள் இல்லை இதுக்கோசரம் நான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போக முடியாது அதனால நானே ஓட்டிக்கலான்ட்டு ஒரு முடிவை பண்ணிட்டேன் ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கல நானாக வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னு நான் அது ஒட்டுறது மட்டும் எடுக்கலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கேமராவுக்கு பின்னாடி டெம்பர் இதையும் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சாரேன் இது வந்து செம்மையாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு ஸோ எந்த ஒரு அசைவுமே உள்ளே இருக்காது அந்த டெம்பருக்கு பாருங்களே ஸோ அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் என்னமோ ஸ்டிக்கர்லாம் வச்சுருக்குறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னன்னு பார்ப்போம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது கவரில் அழகாக போட்டுருக்காங்க அதை எடுத்துக்குவோம் இதில் நம்ம நிறையா இருக்க மாதிரி தெரியுது ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டெம்பர் வச்சுருக்காங்க ஒன்று போச்சுன்னா ஒன்று பயன்படுத்திக்கலாம் இதுலேயும் வந்து வெட் அண்ட் ட்ரை கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அடுத்து இதுதான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு தாடி வச்சு கண்ணாட்டிலாம் போட்டு ஸ்டிக்கர் செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வுட்டில் அனுப்புன மாதிரி இருக்குது பட் அது எனக்கு என்னென்னு சரியாக தெரியல இது அந்த அண்ட் ட்ரை கிளாத்து ஸோ இந்த டெம்பரு இது எல்லாமே ஒட்டுறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணதை மட்டும் காமிச்சேன் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா என்னுடைய லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி வாங்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி அவங்கிற கொடுத்து வச்சிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாட்ச்